உலகம் மூல தொழில் பேசும் மனிதன் நல்ல உலகம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 6 மாதத்துக்குள்ள இந்தியாவில் வந்து பேன் பண்ண போறாங்களா? ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நிறைய மேக்சினில் நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெளிவான விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் வச்சிருக்கவங்களை வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். ஸோ இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடைய மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்றைக்கு கூட போயிடலாம். இன்னும் நீங்கள் மொஹாடெக்கின்டமில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ராய் எனப்படும் டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2017 பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை இந்த 11. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான புதுசாக ஒரு அப்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு வரக்கூடிய ஸ்பேம் கால்ஸ், ஸ்பேம் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிறுத்துறது தான் அதோடைய முக்கியமான வேலை. ஸோ இது மாதிரி வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேம் கால்ஸ் இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிறுத்திடும். ஸோ இதான் இதோடைய முக்கியமான ஒரு வேலை. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராய் தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்க மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஓஎஸ் யூசர்ஸ், ஸோ ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் தரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரெஷராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாகவே நிராகரிச்சிட்டாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண விரும்ப மாட்டோம் என்னன்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது கால்ஸ், வேறு ஏதாவது ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் எதுவும் வந்தாலும் சரி இந்த ஆப் என்ன பண்ணோம்னா முழுசாக கால் லாக்ஸ் முழுசாக வந்து அது வந்து எடுத்து வச்சுக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி மெசேஜஸ் எதாவது பார்த்தீங்கன்னா கால் இந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எடுத்து வச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் பண்ணி ஸோ வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் எதாவது வருது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அது என்ன பண்ணுவோம் தடுத்து நிறுத்தோம். ஸோ இது இந்த அப்ளிகேஷனோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். பட் ஐஃபோனை பற்றி நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஸோ ஐஃபோனோட என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக அவங்க வந்து ப்ரைவசி சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஐஓஎஸ் ஸ்டோர்லையோ இல்லை எங்கள் ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக நிராகரிச்சிட்டாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து ரொம்ப கடுப்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்கள் வந்து சரிப்பட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க நெட்ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்கும் 3G ஆகட்டும் 4G ஆகட்டும் ஸோ எந்த ஒரு நெட்ஒர்க்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள் டோட்டலாகவே இந்தியாவில் வந்து பேன் ஆகிற நிலமை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ட்ராய் தரப்பு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய தரப்பு கவர்மெண்ட் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதிர்பார்க்கப்படுது. பட் ஐஃபோன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேனுஃபேக்சரும் சரி எந்த ஒரு அப்ளிகேஷனும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு எனக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அது ஐஓ ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான பர்மிஷன் கொடுக்குறதோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ப்ரெஷரெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஐஃபோன் தரப்புல தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ட்ராய் வந்து இது மாதிரி வேறு ஏதாவது இல்லீகலான விஷயங்கள் நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா நாங்கள் ட்ராய் தரப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் தரப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஐஓஎஸ் தரப்புலேருந்து ஒரு மெயின் ரீசனும் சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வரப்போற அடுத்த அப்டேட் ஆனது ஐஓஎஸ் 12 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக நாங்கள் வந்து கொண்டு வரோம். இந்த ஸ்பேம் கால்ஸாக வந்து ஸ்பேம் ரிப்போர்ட்ஸ் எதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேன் பண்ணுறதுக்கான இன்புல்ட்டான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே கொண்டு வர போகிறோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஐஓஎஸ் ஸ்டோரில் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஐஓஎஸ் தரப்பில் தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தானப்படுது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து வந்திருக்கிறதுனால ஸோ ஆப்பிள் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில தாக்கம் வந்து கம்பல்சரி இருக்குதா செய்யும். ஸோ அவங்களுடைய விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இதில் இது மேலே பார்த்தீங்கன்னா இது தாக்கம் கம்பல்சரி இருக்குதா செய்யும். ஸோ இல்லை அப்படின்ட்டு கம்பல்சரி நம்ம வந்து சொல்ல முடியாது. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து அவங்க சொல்ல ஒரு சில கருத்தும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஸோ மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஐஃபோன் டக்குனு வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கான ஏற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் தரப்புலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தரப்புல வந்து கம்பல்சரி கொடுத்தாகணும்.
ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மோஸ்ட்லி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஸோ ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்துருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது வரைக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நம்ம கூட மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதுக்கு சொல்லாம டெக்னல் சம்மன் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்த டெக்னல் சம்மன் புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ நான் ரொம்ப நன்றி, வணக்கம். Thank you.